ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது ஆலி விதை. இது வந்து ரொம்ப பழைய காலத்து விதைங்க. அந்த காலத்துலேருந்து இது எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ விஷயங்கள் நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. இந்த ஆலி விதையை வச்சு உடம்புக்கு உள்ளேயும் வெளியையும் ஆரோக்கியமான பல விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கணும். இதில் ஒமேகா 3 இருக்குங்கிறதால அதாவது வெஜிடேரியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விதை. இதை எப்படி சாப்பிடலாம், இதை எப்படி உபயோகிச்சா நமக்கு எவ்வளோ ஆரோக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த ஜெல் வந்து நம்ம ஃபேஸ் மாஸ்க்கா ஹேருக்கு அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம அந்த விதை வந்து இதையும் வேஸ்ட் பண்ணாம நாம அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம பார்க்க போறது இந்த ஆலி விதையில செய்யக்கூடிய ஜெல். இது வந்து ஃபேஸ்க்கு ஹேருக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். இது ரொம்ப நல்லது உடம்புக்கும் கூட. இதில் நிறைய ஒமேகா 3 இருக்கிறதாலையும் நிறைய பெனிஃபிட்ஸ், ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய சொல்லலாம் இது. இப்போ நம்ம வந்து இதை ரெடி பண்ணி அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து 250 மில்லி தண்ணி வேணுங்க. நான் இப்போ அந்த அளவு எடுத்திருக்கேன். இப்போ இதை அடுப்பு ஆன் பண்ணிடலாம். அடுப்பு ஆன் பண்ணிட்டு இதில் வந்து ஆலி விதை 1 ஸ்பூன் இது கொதிக்கட்டும். இது வந்து கொதிக்க ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கலாங்க. இது வந்து ஒரு பாதி அளவுக்கு குறையணும், கொதிச்சு பாதி அளவு குறையணும். அதுக்குள்ளே நம்ம இதை பற்றி எண்ணெய் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறதையே நான் அப்படியே டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இது நம்ம வந்து கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சுக்கலாம். வடிகட்டி ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டோம் அப்படின்னா ஹேருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு, அதாவது தலை குத்திக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், அவங்கவுங்க பழக்கம் எப்படி வேணாலும் அது மாதிரி தேய்ச்சிக்குவோம். அதுக்கு பதில் இதை வந்து ஆலி விதை இந்த வடிகட்டின ஜெல்லை வந்து நம்ம தலையில் தேய்ச்சிக்கிட்டு ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் அவங்கவுங்க உடம்பு ஹீட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை தேய்ச்சிக்கிட்டு, ஒருத்தர் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நைட்டே கூட அப்ளை பண்ணிட்டு ஒரு நாள் நைட் ஃபுல்லாக இருந்துட்டு காலையில் அலசுறவங்க கூட இருக்காங்க. ஷாம்பு போட்டு ஜஸ்ட் ஒரு தரம் ஷாம்பு போட்டாலே போதும், அது நல்லா உங்களுக்கு ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ரென்தனாக இருக்கும். அட் த மெயின் டைம் ஹேர் வந்து நல்லா க்ளோனஸ், அதாவது மினுமினுன்னு சொல்லிட்டு நல்லா இருக்கும், திக்காக இருக்கும் ஹேரு. அது மாதிரி ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது இதுக்கு. அதே போல் இந்த ஜெல்லை வந்து நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். கை, காலுக்கு, ஃபேஸுக்கு எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஒரு 30-35 வயசு வரும்போது தான் அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நல்லா இருக்கோங்க. நல்லா இருக்கும் ஃபேஸ் வந்து. எந்த ஃபேஷியலு அது மாதிரி எதுக்குமே போக வேண்டிய அவசியம் இருக்காது. டெய்லி வந்து பல் தேய்ச்சக்கு அப்புறம் பல் தேய்ச்சிட்டு மூஞ்சி கழுவிட்டு வருவோம். இதை இந்த ஜெல்லை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து கையில் இப்படி தேய்ச்சி முகம், கை கால் எல்லாம் நம்ம தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறிட்டு நமக்கு டைம் இருந்தா இன்னும் கூட சேர்த்து இருக்கலாம். அது மாதிரி ஊறிட்டு நம்ம அதுக்கப்புறம் குளிக்க போயிட்டு வரலாம். அது குளிக்கிறதுல வந்து உங்களுக்கு பச்சை தண்ணி, வெந்நீர் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இது மாதிரி டெய்லி நம்ம செஞ்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல க்ளோனஸ் வரும். அது மட்டும் இல்லாம இந்த பிம்பிள் மார்க்ஸ், அப்புறம் வந்து கையில வந்து நமக்கு ஏதாவது இந்த கடுகு வெடிச்சு சில சமயம் ஏதாவது நம்ம கையில ஹீட்ட பட்டு ஏதாவது தழும்பு வரும், அது போயிடும் உங்களுக்கு. அப்புறம் வந்து சின்ன குழந்தைங்க ஏதாவது வெந்நீர் கிண்ணீர் இழுத்து போட்டுக்கிறாங்க, அது மாதிரி நம்ம அடுப்புக்கிட்ட வேலை பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஏதாவது ஒன்று செஞ்சு மேலே குழந்தைங்க மேலே கொட்டிட்டாலும் சரி, நமக்கே கொட்டிட்டாலும் சரி, இந்த ஜெல்லை வந்து நம்ம கண்டினியூவாக பூசிக்கிட்டு வரும்போது ரொம்ப சூப்பராக அது ரெடிஃபை ஆகிடும். அதே போல் இந்த ஃபிளாக்ஸ் சீட்ஸ் ஆயில் தனியாக வருது, அந்த ஆயில் வந்து வாங்கி நாம கண்ணுக்கு சுத்தியும் போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா இந்த படிக்கிறதால ஐரிங்ஸ் வருது இல்லைங்களா, லேப்டாப் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கோம் சிஸ்டம், அது மாதிரி சமயங்கள்ல அந்த ஆயிலை வந்து ஒரு 10 நாள் யூஸ் பண்ணா கூட போதுங்க, பளிச்சுன்னு இருக்கும் ஃபேஸ், அந்த ஐரிங்ஸ் போய் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அது மாதிரி இதுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதே போல இப்ப நம்ம சாப்பாட்டுல வந்து இது டெய்லி அதாவது ஏதாவது ஒரு விதத்துல ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதுக்கு மிஞ்சி சாப்பிடக்கூடாதுங்க. இது வந்து கேன்சர் வர்றது தடுக்கிறது, ஹார்ட் ப்ராப்ளம் தடுக்குது, அப்புறம் இதுல நிறைய நார் சத்து இருக்கிறதால மோஷன் ப்ராப்ளம் நீங்கும், அது மாதிரி பல விஷயங்கள் இருக்குங்க. ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவோ இருக்கு. இப்ப இது வந்து என்னோட லிங்க்ல வந்து ஆலி விதை பொடி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் நானு. அது வந்து நம்ம சாப்பாட்டுல கலந்துக்கிட்டு தோசை ஊத்திலாம் மேல தூவலாம், இல்ல இட்லி மிளகா பொடியாட்டம் அதுல வந்து மோர், எண்ணெய், ரசம் அது மாதிரி எது வேணாலும் ஊத்தி பிசைஞ்சு நம்ம தொட்டுட்டு சாப்பிடலாம்.
இப்ப வந்து அந்த ஆலிவிதை பொடிய வந்து நம்ம இந்த ஆலிவிதைய வந்து வெறும் வாணலில வறுத்தோம் அப்படினா எல்லாட்டும் பொரியும் அந்த ஆலிவிதை எடுத்து வெச்சிட்டோம் அப்படினா ஆனா அது வந்து 4 to 5 days நம்ம அதை யூஸ் பண்ண முடியும் வறுத்தோம் அப்படினா அதோட இது வந்து சத்துக்கள் வந்து அந்த 3 4 நாள் அப்புறம் போய்டும் அந்த 3 4 நாள்க்குள்ள அதை செலவு பண்ணிடணும் நாம வாணலி எப்பவும் ডেইলি வறுக்கிறதுக்கு செய்யிறதுக்கு எதுக்காவது வெப்போம் அப்ப நாம வந்து ஒரு வறு வறுத்திட்டு வெச்சிட்டோம் அப்படினா நம்ம வீட்ல எத்தனை பேர் இருக்குமோ அத்தனை ஸ்பூன் அதாவது 3 நாளைக்கு ஆறா மாதிரி எடுத்து வெச்சிட்டோம் அப்படினா ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க அது சாப்பிடுவாங்க இது சாப்பிடுவாங்க அந்த டைம்ல அதை எடுத்து சாப்பிட்டோம் அப்படினா ஒமேகா 3 இது வந்து மீன்ல மட்டும்தாங்க இருக்கும் அந்த ஒரு மீன்ல வந்து 1.5 மில்லிகிராம் என்னமோ இருக்குமா அந்த சத்து அந்த ஒமேகா 3 அது வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த ஆலிவேதைய சாப்பிட்டோம் அப்படினா அவ்வளவு நல்லது உடம்புக்கு இந்த ஆலிவேதையில அந்த அளவுக்கு சத்து இருக்கு அப்படினு சொல்லிட்டு நான் இப்ப வந்து இந்த ஆலிவேதைய வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஜெல்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லணும் அதாவது இன்னும் விஷயத்தோட சொன்னோம் அப்படினா அது எல்லாருக்கும் போய் சேரும் அப்படிங்கிறதுக்கோசம் நான் கொஞ்சம் கூகுள்ல சர்ச் பண்ணேன் அப்ப இந்த டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு கிடைச்சது மாதவிடாய் பிரச்சனை தீர்க்கும் அது மாதிரி இன்னும் நிறைய சொல்லியிருக்காங்கங்க அந்த ஏஜ் அதாவது அந்த மெனோபாஸ் ப்ராப்ளம் வரும்போது முழங்கால இடுப்பு வலி அது மாதிரி எல்லாம் வரும் இல்லைங்களா அதெல்லாம் நீங்கும் அது மாதிரி அப்பா எவ்வளவு இருக்கு தெரியுங்களா இது வந்து நம்ம அளவோட சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க அதான் அந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு நாளைக்கு நாம இந்த அளவுக்கு சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க இப்ப நம்ம வறுத்துட்டு இந்த அளவுக்கு சாப்பிடலாம் வறுத்தது இந்த அளவுக்கு சாப்பிடலாம் இப்ப நாம வந்து இது சிலர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தோசை வெரைட்டிஸ் அரைக்கும் போது ஒரு ஸ்பூன் அளவு போட்டு அரைக்கிறாங்க அது மாதிரி இது நிறைய நல்லா யூஸ் பண்ணிக்கலாங்க டெய்லி யூஸ்ல இது ஒரு விஷயமா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பல விஷயங்களுக்கு நமக்கு ஒரு ரெட்டிஃபை ஆயிடும் நமக்கு அந்த பிரச்சனைகள் தீரும் இது ஒரு அருமையான மருந்து இப்ப நான் ஹேருக்கு சொல்லியிருக்கேன் நம்ம சாப்பிட்டா என்னென்ன பெனிஃபிட்ஸ் வரும்னு சொல்லியிருக்கேன் அப்புறம் நம்ம ஃபேஸுக்கு தலைக்கு அதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது ஃபேஸ் வந்து இப்போ எனக்கு மத்தியில வந்து இந்த வெயில் வந்து எனக்கு சேராம என்னால முடியவே இல்லை முகமெல்லாம் ரொம்ப டல் ஆயிடுச்சு அப்புறம் வந்து எங்க பொண்ணு எனக்கு சொன்னா மம்மி நான் அங்க செஞ்சு வச்சிருக்கேன்ல மம்மி ஃப்ரிட்ஜ்ல இருக்கு அதை எடுத்து அப்ளை பண்ணுங்கம்மா அப்படின்னு சொன்னான் அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்து அவ வந்தப்ப செஞ்சது அது அப்புறம் அது 10 நாளா இப்ப நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நல்ல ஒரு க்ளோனஸ் என் ஃப்ரெண்டு வந்து வாசல்ல மீட் பண்ணிட்டு என்னப்பா பார்லர் போயிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அந்த அளவுக்கு க்ளோனஸ் வருது ஃபேஸ்ல நல்ல ஒரு பிரைட்னஸ் அப்புறம் வந்து அந்த ஏஜ் ரிங்கிள்ஸ் எல்லாம் குறையும் நம்ம டெய்லி கண்டினியூவா நாம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த ஏஜ் ரிங்கிள்ஸ் சுருக்கங்கள் சன்னமான அது வந்து அந்த 35 வயசுக்கு மேல வர வர அந்த ஏஜ் ரிங்கிள்ஸ் எல்லாம் வரும் அதெல்லாம் நீங்கி நல்லா பொலிவா இருக்கலாம் இப்ப வந்து கண்டினியூவா நான் இதை வந்து 7 நிமிஷத்துக்கு மேல சொல்லியிருக்கேன் இப்ப இது வேகறதுக்கு நாம ஒரு 5 நிமிஷம் விடலாம் இப்ப பாருங்க இது 10 நிமிஷமா வெந்திருக்கு இப்ப இது வந்து பாதியா ஆகணும் நாம எவ்வளவு ஊத்தினோமோ அதுல பாதி அளவுக்கு இருக்கணும் இப்ப நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு கையோட வடிகட்டிடுங்க சூடு ஆறணும்னு வெயிட் பண்ணாதீங்க ஏன்னா இது வந்து இந்த ஜெல் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா வடிகட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம ஏதாவது வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சூடு ஆறட்டுமே அப்படின்னு போயிடாதீங்க இது வந்து அந்த பசத்தன்மையோட வந்துடும் வந்த அப்புறம் துணியில போட்டு பிழிஞ்சி ரொம்ப கஷ்டப்படணும் அதுக்கு அதனால நம்ம கையோட நம்ம இதை வடிகட்டி வச்சிடலாம் சூடு ஆறின அப்புறம் ஒரு கிளாஸ் பாட்டில் இது மாதிரி ஒரு பாட்டில ஊத்தி வச்சிடுங்க இப்போ நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்ல தான் வச்சுக்கணும் இது ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கணும் அதாவது ஒரு 10 நாளைக்கு ஆறாம் மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க 10 நாளைக்கு ஆறு இது வந்து ஒரு 2 பேர் வீட்டுல யூஸ் பண்ணிக்கலாம் 10 நாள் வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா மறுபடியும் செஞ்சுக்கலாம் நம்ம இப்ப இது சூடு அறிந்ததுமே கிளாஸ் பாட்டில ஊத்தி வச்சுட்டு காலையில நம்ம எடுத்து வெளியில வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு கப்ல போட்டு கொஞ்ச நேரம் அந்த சில்னஸ் போற வரைக்கும் உங்களுக்கு சில்னஸ் பிடிக்கும் அப்படின்னா அதை அப்படியே எடுத்து கூட அப்ளை பண்ணலாம் இல்லைன்னா அந்த சில்னஸ் போய் ரூம் டெம்பரேச்சர் வந்த அப்புறம் நம்ம எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க இதை வந்து நம்ம இந்த சீட்ஸும் வேஸ்ட் ஆகாதுங்க இதை எடுத்து நம்ம சூடு ஆறினதுமே மிக்சியில கொஞ்சம் தண்ணி விட்டு ரன் பண்ணிடலாம் ரன் பண்ணிட்டு ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்ல அப்படின்னா ட்ரை ஸ்கின் இல்ல அப்படின்னா ஹேருக்கு மட்டும் அப்ளை பண்ணி ஒரு மணி நேரம் ஊறிட்டு நம்ம தலைக்கு ஊத்திக்கலாம் அதாவது ஒரு ஷாம்பு வாஷ் ஒரு தரம் லைட்டா ஷாம்பு வாஷ் பண்ணிக்கலாம் இப்ப இதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அரைச்சிட்டு தண்ணி விட்டு அரைச்சிட்டு இதை வந்து ஒரு பாட்டில்ல நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பாக்ஸ்லயோ
பாட்டிலையோ எடுத்து வச்சுக்கிட்டு இதை வந்து நம்ம தலைக்கு ஃபேஸ்க்கு எல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்கின் வந்து ஆயில் ஸ்கின்னாக இருந்தது அப்படின்னா இன்னும் ஆயில் ஜாஸ்தி ஆகிடுங்க. அதனால ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க இது ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இது பாருங்க, இது அப்படியே விட்டோம் அப்படின்னா அடையாட்டம் அப்படியே அப்பிக்கும், அதில் அது அப்படியே ஒட்டிக்கும். அதில் கையோட நம்ம மிக்சி கப்புக்கு மாற்றி கொஞ்சம் தண்ணி விட்டுடலாம். இப்போ இது மிக்சி கப்புக்கு எடுத்துருங்க. இப்போ பாருங்க இப்போவே இது ஒட்டிக்கும். அதனால நம்ம கையோட இதை எடுத்து தண்ணி ஊற்றி வச்சுருங்க. ஒரு நிமிஷம் சூடு ஆறின அப்புறம் கூட நம்ம இதை அரைச்சிக்கலாம். இதையும் கையோட நம்ம கழுவி வைக்கணுங்க, இல்லைன்னா அந்த பசத்தன்மைக்கு வலுவலுன்னு வந்துடும். ஆனால் இப்போ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது ஒன்றும் தெரியாதுங்க. குளிக்க போகும்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தண்ணி ஊற்றி உடம்பெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம் இல்லையா, அப்போவே அது போயிடும், அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது, பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம கையில் அப்ளை பண்ணிக்கலாம், எல்லாமே செஞ்சுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இது இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுறேன் பார்த்தீங்களா, இப்போவே இது சேர்ந்துக்குச்சு பார்த்தீங்களா. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம கையோட அரைச்சிடலாம். அந்த பிளேட் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதுங்க. இப்போ பாருங்க இது கொஞ்சமாக இருக்கிறதால மெதியில, இப்போ பாருங்க இதையும் நம்ம பார்த்தீங்களா இப்போவே பாருங்க லேசாக வலுவழுப்பு தன்மை வருது பார்த்தீங்களா. அப்படியே இது மாதிரி லைட்டாக இருக்கும், நம்ம கையில் தேய்ச்சிக்கிட்டோம் அப்படின்னா ஒன்றும் உங்களுக்கு வலுவழுப்பு தன்மை அப்படியே பிச்சுக்கு பிச்சுக்கு நல்லா இருக்காது, அது மாதிரி ஆயிடுங்க. இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஜீரணத்துக்கு கொஞ்சம் நிதானமாக ஜீரணமாகும், நார் சத்து அதிகமாக இருக்கிறதால பசித்தன்மையும் குறையும், அதனால வந்து உடல் எடையும் குறையும், அதனால அது ஒரு பெனிஃபிட் இருக்கு இதில். அதாவது நம்ம டெய்லி சாப்பிடும்போது அந்த வந்து நீங்கள் ஒரு ஸ்பூனுங்கிறது கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்ட கூட பரவாயில்ல, டெய்லி நம்ம சாப்பிடும்போது நமக்கு தேவையான அளவு சத்துக்கள் இதில் சேரும், இதில் நிறைய நல்ல கொழுப்பும் இருக்கு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்ல சொல்ல அந்த அளவுக்கு நிறைய விஷயம் இருக்குங்க, அதனால வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இது எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப பெஸ்டான ஒரு ரெமடியாக இருக்கும் உங்களுக்கு. உடலுக்கு உடம்புக்கு உள்ளேயும் நமக்கு உபயோகமாக இருக்கும், தலைக்கு பூசிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபேஸ் நல்லா க்ளோனஸ் வரும், இந்த இதெல்லாம் அந்த தழும்புகள் எல்லாம் மறைஞ்சிடும், முகப்புறு தழும்புகள், நெருப்பு தழும்புகள், அது மாதிரி கொசு கடிக்கிற தழும்புகள் அதெல்லாம் போயிடும். அதனால இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.